இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ட்விட்டரில் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை எழுப்பி இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்பிபி பள்ளியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பத்ம சேஷாத்ரி பாலபவன் அப்படிங்கிற பள்ளி வந்து கே நகரில் இயங்கிட்டுருக்கு. இந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து மாணவிகளிடம் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல மாணவிகள் வந்துட்டு புகார்களை வந்துட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்காங்க. இந்த ஆசிரியருடைய பெயர் பார்த்தோன்னா ராஜகோபாலன். இவர் வந்து ஒரு காமர்ஸ் டீச்சரா அந்த ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஆண்டுகளா வந்து அங்கதான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த லாக்டவுன் டைம்ல அப்படின்னு மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடியுமே சரி அவர் வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்துட்டு தன்னுடைய படிக்கக்கூடிய அந்த மாணவிகளிடம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. பல முறை வந்து அந்த ஆசிரியர் மேல வந்து புகார் அளிச்சுமே வந்து பள்ளி நிர்வாகம் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. இப்போ இந்த விவகாரம் வெளியாவதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பிஎஸ்பிபி பள்ளியின் முன்னாள் மாணவி ஒருத்தவங்க அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க கிருபாலின்னு, அவங்க வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னா, பிஎஸ்பிபியின் இப்போது இருக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த ராஜகோபாலன் அவர் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சில டார்ச்சர்லாம் பண்ணுறாரு, செக்ஷுவல் அப்யூஸ் வந்து கொடுக்குறாரு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சந்தித்த அந்த ஒரு கொடூர சம்பவங்களெல்லாம் வந்து அவர்கிட்ட அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதை ஷேர் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பல முன்னாள் மாணவிகளும் சரி இப்போ படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளும் சரி அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் மேலே பல புகார்களையும் வந்து இந்த ஒரு இன்ஸ்டா ஸ்டோரிக்கு அப்புறமா தொடர்ந்து வந்து பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பாடகி சின்மையும் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தொடர்ந்து வந்து ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு இந்த ஒரு புகார் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு குற்றச்சாட்டாக மட்டும் வந்து சோசியல் மீடியாவில் எழுதினதோடு கடந்து போகாமல் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் குடும்பத்தினர் கௌரவம் அதெல்லாம் பார்க்காம முன் வந்து அந்த ஆசிரியர் மேலே வந்து கண்டிப்பாக புகார் அளிக்கணும், அப்போ தான் இந்த விஷயத்தில் ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து தொடர்ந்து ட்விட்டரில் வந்து பதிவிட்டு இருக்காங்க. என்ன வந்து ஒரு சில மாணவிகள் வந்து பகிர்ந்திருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்ஸில் நம்ம பார்க்குறோம். அதில் என்ன இருக்குன்னா, அந்த ஆசிரியர் வந்து அந்த பள்ளியில் ஆன்லைன் கிளாஸ் நடக்கக்கூடிய அந்த சமயங்களில் ஒரு டவல் மட்டும் அணிந்து கொண்டும் மேலே வந்து டிஷர்ட் போடாமல் ஒரு டவலை மட்டும் போட்டுக்கொண்டும் வந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்திருக்காரு. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே வந்து ஒரு சில மாணவிகள் வந்துட்டு பகிர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களாக இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுவில் அவர் வந்து ஒரு சில பான் வீடியோஸோட லிங்க்ஸையுமே அனுப்பிச்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டுமே வந்து எழுந்திருக்கு. இதை குறித்து பல முறை வந்து அந்த மாணவர்களாக இருக்கட்டும் அவங்களோட பெற்றோர்களாக இருக்கட்டும் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் சொல்லப்படுது. இதில் வருந்தத்தக்க ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா, ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு குழு இருக்கும். அந்த குழுவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு வருந்தத்தக்க செய்தியாகவே இருக்குது. இந்த விவகாரம் பூதாகரமானதை அடுத்து திமுகவின் மகளிர் அணி தலைவரும் எம்பியுமான கனிமொழி அவர்கள் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த பள்ளிக்கு எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இந்த விஷயத்தில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனும் வந்துட்டு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து இந்திய அளவில் ட்விட்டர் ட்ரெண்டிங்லையுமே வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கு. இந்த பிஎஸ்பிபி பள்ளியை வந்துட்டு YG நடிகர் YG மகேந்திரனும் அவருடைய மகள் வந்து மதுவந்தி தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து இது வரைக்கும் தகவல் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து YG மகேந்திரன் இந்த விவகாரம் தொடர்பாக வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு. அதில் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, நான் வந்து இந்த பள்ளியில் வந்து ஒரு ட்ரஸ்டி அவ்வளோதான், அதை தாண்டி வந்து என் மகளுக்கும் என்ன இந்த பள்ளிக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த பள்ளியை வந்து நடத்துவது என்னுடைய தம்பியும் தம்பி மனைவியும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதனை அடுத்து இந்த பள்ளிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ரெஷர் எழுந்ததை அடுத்து இந்த பள்ளி நிர்வாகம் சார்பாக வந்து இப்போ வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுதந்திரமான நியாயமான முறையில் வெளிப்படைத்தன்மையோட குற்றச்சாட்டு விசாரிக்கப்படும், இந்த பள்ளி நிர்வாகம் வந்து நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டுகளை விசாரித்து ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்துட்டு இப்போ வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே கூட இந்த பள்ளிகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியர்
இப்படி வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்துட்டு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியும் அப்படின்னு வந்து பல மாணவிகள் சொல்லியிருக்க பட்சத்தில் என்ன ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்காதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்போ எழுந்திருக்கு. அதை தாண்டி இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்குமே வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாணவர்களுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்து மாணவர்களை வந்துட்டு மிகவும் மோசமாக ஆபாசமாக பேசுவது, அதை தாண்டி வந்து ஒரு சில செக்ஸ் ஜோக்ஸை வந்துட்டு மாணவர்களிடம் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸில் சொல்வது, இல்லைன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மாணவிகள்கிட்ட வந்துட்டு பர்சனல் சேட்டில் போயிட்டும் கூட இவர் வந்துட்டு இதுக்கு லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த சூழலில் வந்துட்டு மாணவிகள்கிட்ட வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம தியேட்டருக்கு போகலாம் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆசிரியர் வந்து அழைத்திருக்காரு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே வந்துட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வெளியாகியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வேணுமா, நல்ல மார்க்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து என் கூட பேசணும், ஃபோன் கால் அட்டன் பண்ணுங்கள், நைட்டு ஃபோன் பண்ணி வந்து வீடியோ கால் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பலவந்தமாக பல விஷயங்களை வந்து செஞ்சுருக்கிறதா இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மூலயமா நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்ச்சியாகவே தான் வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப டாப் ஃபைவ் ஸ்கூல்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கூலாக வந்துட்டு பிஎஸ்பிபி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பள்ளியில் வந்துட்டு இப்படி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து மாணவிகளுக்கு வந்து நடந்திருந்தோம் வந்து இது வந்து வந்து ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ நடக்கலை, பல ஆண்டுகளாக வந்து இந்த ஒரு பிரச்சனை இருந்துமே பள்ளி நிர்வாகம் இவ்வளவு நாள் மௌனம் காத்தது ஏன் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வியாக சோஷியல் மீடியாலுமே எழுந்திருக்கு. பள்ளி நிர்வாகம் இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே இவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்காதது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நம்ம உன்னிப்பாக கவனிச்சே ஆகணும். தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு, ஏன்னா வந்து ஒரு மாணவிகளுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கிறதுங்கிறத வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு அதுவும் வந்து ஒரு பல ஆண்டுகளாக வந்து நடந்திருக்கு. இதில் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தை தான் உண்டாக்குது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அந்த ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கையாகவுமே இப்போ இருக்கு.